ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். குழந்தையாய் வயிற்றில் இருந்தபோதே ஆண்டவர் இயேசுவை கண்டு குதூகலித்த இந்த புனிதர் பிறந்தபொழுதும் கடவுளின் அதிமிகு மகிமைக்காக வாழ்ந்தார். மலாக்கி எழுதிய புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்திலே எலைஜா எலியா ஆண்டவருடைய பிறப்பிற்கு முன் வருவார். இவர் புனித திருமுழுக்கு யோவான், அவருடைய உருவத்தில் எலைஜா வந்து இறங்கினார். இந்த எலியா வந்து இறங்கியதும் ஆண்டவருடைய வழிகளை அவர் தயார்படுத்தினார். ஆண்டவருடைய பாதைகளை அவர் செம்மைப்படுத்தினார். மக்களுடைய மனங்களை, சமுதாயத்தினுடைய மனங்களை சரிபடுத்தினார். இறைவாக்கினர்கள் உரைத்தபடியே அவர் கடவுளை சுட்டி காட்டினார். சக்கரியா குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு ஆண்டவரை போற்றி புகழ்கிறார். இஸ்ராயலின் கடவுள் போற்றப்பெறுவாராக. 18 மகிமை அங்கே கொடுக்கப்படுகிறது. இஸ்ராயலின் கடவுள் போற்றப்பெறுவாராக. அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் இறைவாக்கினர் வழியாக அவர் தெரிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற செய்தார். அவருடைய அடியான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியால் மிகவும் உயர்ந்த வலிமை மிக்க மீட்பரை இந்த உலகத்தில் தோன்ற செய்தார். அந்த மீட்பரின் வழியாய் உலகத்தார் எல்லாரும் பயமின்றியும் அச்சமின்றியும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அதை கிருபை செய்தார். அடுத்ததாக இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்கிறார். இந்த குழந்தை ஆண்டவருக்கு முன்னால் செல்லும். ஆண்டவருக்கு முன்னால் கடவுளின் வார்த்தையை போதித்து கொண்டு பாவ மன்னிப்பால் வருகின்ற மீட்பை அவர் உலகத்திற்கு தெரிவிப்பார். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சக்தி விண்ணிலிருந்து வரும். விண்ணிலிருந்து அது வந்து விடியலாய் வந்து இறங்கி மனிதர்களுக்கு, குறிப்பாக இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருக்கின்ற அனைவருக்கும் அவர் விடுதலையை தருவார். இப்பேற்பட்ட வல்லமைமிக்க கடவுளின் மாபெரும் முன்னோடியாய் புனித திருமுழுக்கு யோவான் பிறந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை, ஆண்டவருடைய பாதைகளை சுட்டிக்காட்டி ஆண்டவருக்காக வாழ்ந்து இவரே கடவுளின் செம்மர் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு வீர சாட்சியாய் வெளியேறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதரைப் போல நாமும் கடவுளின் பாதையை தயார்படுத்தவும் கடவுளை சுட்டிக்காட்டவும் அழைக்கப்படுகிறோம். மேலுமாக இன்றைய நாளிலே அன்னைமரியனுடைய இதயத்தை நாம் நினைவுகூறுகிறோம். அன்னைமரியால் ஆகட்டும் என்ற சொல்லினால் இந்த உலகத்தில் வந்து இறங்கினார். இந்த உலகத்தில் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற ஒத்துழைப்பு தந்தார். கடவுளின் திட்டத்தை ஒத்துழைப்பு தந்ததோடு மட்டுமல்லாமல் முதல் நம்பிக்கையாளராய், மாதிரி நம்பிக்கையாளராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். கடவுளின் வார்த்தைகளையெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் பதித்து சிந்தித்து வந்தார். கடவுளின் திட்டப்படியே வாழ்ந்தார். மனசாட்சியோடு வாழ்ந்தார், நேர்மையோடு வாழ்ந்தார், உண்மையோடு வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய பரிந்துரையினால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் புதுமையை செய்தார். அவருடைய பரிந்துரையினால் தூய ஆவியார் வந்து இறங்கினார். அவருடைய பரிந்துரையினால் திருச்சபை வளர்ச்சி பெற்றது. அவருடைய பரிந்துரையினால் இன்றும் திருச்சபை வளர்ச்சி பெறுகிறது. 1917 பாத்திமா நகரிலே 3 சிறுவர்களுக்கு அவர் தோன்றிய போது அங்கே நரகத்தினுடைய காட்சியை அவர்களுக்கு காண்பித்து இந்த நரகத்தினுடைய கொடுமையான தீயிலிருந்து மக்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் மாசற்ற இருதயத்தில் இந்த குடும்பங்களையும் இந்த உலகத்தையும் மக்கள் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். 1942 12 பத்திநாதர் இந்த உலகத்தையும் உலக மக்களையும் அன்னை மரியனுடைய பாதுகாப்பில் அவருடைய மாசற்ற இருதயத்தில் ஒப்பு கொடுத்தார். 1984
புனித ஜான்பால் இரண்டாம் ஜான்பால் இந்த உலகத்தையும் திருச்சபையையும் அன்னை மரியனுடைய மாசற்ற திருதயத்துக்கு அர்ப்பணித்தார். மாசற்றது இதயம், அன்பின் இதயம் என்றும் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறது. நம் குடும்பங்களை, நம்முடைய வாழ்வை, தனிப்பட்ட வாழ்வை, நம் குடும்ப வாழ்வை, சபை வாழ்வை இன்று மாசற்ற இருதயத்தில் ஒப்புக் கொடுப்போம். அந்த இதயம் நமக்காக இடைவிடாது பரிந்து பேசுகிறது. சிறந்த மாதிரியான நம்பிக்கையாளராய் நமக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கின்ற அன்னைமரியை நாமும் பின்பற்றி அவரை போல வாழ கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் ஆண்டவரே. அன்னை மரியை எங்களுக்கு தாயாக தந்து சிறப்புமிக்க பரிந்துரையாளராகவும் மாதிரியான நம்பிக்கையாளராகவும் எங்கள் முன் சென்று கொண்டிருக்க அவரை இந்த உலகத்தில் படைத்தீரே ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். அவரை பின்பற்றி நாங்கள் வாழவும் அவருடைய பரிந்துரையினால் அவருடைய மாசத்த இருதயத்தினால் நாங்கள் பாதுகாக்கப்பெறும் அருள் தாரும். புனித திருமுழுக்கு யோவானை எங்களுக்கு தந்ததற்காகவும் அவரை போல நாங்கள் கடவுளின் பாதையை தயார்படுத்தவும் கடவுளை சுட்டி காட்டவும் எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தும் அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, என் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.